அண்ட் வெல்கம். ஒரு பக்கம் இயற்கை எழில் சூழ்ந்த மேற்கு தொடர்ச்சி மலை, மறுபக்கம் அரபிக்கடலால் சூழப்பட்ட மேற்கு கடற்கரை. இப்போவே நீங்கள் கணிச்சிருப்பீங்க நம்ம எந்த மாநிலத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு. கடவுளின் தேசம், சுற்றுலாவின் சொர்க்கம் என்று அழைக்கப்படக்கூடிய கேரள மாநிலத்தின் டாப் 10 சுற்றுலா தலங்கள் தான் நம்ம இன்னைக்கான பதிவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதலாவதா நம்ம பார்க்கக்கூடிய சுற்றுலா தலம் மூணாறு. கேரளத்தின் தென் மாவட்டமான இடுக்கி மாவட்டத்தில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு அழகிய நகரம் இந்த மூணாறு. கடல் மட்டத்திலிருந்து 1600 1800 கிலோமீட்டர் உயரத்தில் அமைந்திருக்கின்றது. தென்னிந்தியாவின் காஷ்மீர் என்ற சிறப்பு பெயரால் மூணாறு அழைக்கப்படுகிறது. மூன்று ஆறுகளோட சங்கமத்தினால் மூணாறு அப்படின்னு பெயர் பெற்றிருக்கு. அந்த மூன்று ஆறுகள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். முதிரப்புழை, நல்ல தண்ணி, குண்டலை, இந்த மூன்று ஆறுகள் ஒன்றாக கூடும் இடம், அதனால் மூன்றாறு அப்படின்னு இருந்தது. பிற்காலத்தில் அதுதான் மூணாறாக மாறியிருக்கு. இது மட்டும் இல்லாமல் தென்னாட்டிலேயே மிக உயரமான ஆனைமுடி சிகரம், கிட்டத்தட்ட 2695 மீட்டர் இருக்கக்கூடிய ஆனைமுடி சிகரம் மூணாறு மலைப்பகுதியில் இருக்கக்கூடிய ராஜமலை தொடரில் தான் அமைந்திருக்கிறது. தென்னிந்தியாவின் மூன்றாவது உயர மலையான சொக்கர்முடி மலை, அதாவது லோகாட் எக்ஸ்டேட் அப்படின்னு சொல்லுவாங்க, இதுவும் இதனுடைய எல்லைகளாக தான் இருக்குது. ராஜமலை தொடரில் அழிந்து வரக்கூடிய விலங்கினமான வரையாடு இங்கே ஏராளமாக காணப்படுது. மூணாறுக்கு வர சுற்றுலா பயணிகள் எல்லாருமே ராஜமலை தொடரில் 12 வருஷத்துக்கு ஒரு முறை பூக்கக்கூடிய குறிஞ்சி மலர் காடும் இங்கே ரொம்பவே ஃபேமஸ் அப்படின்னு சொல்லலாம். இப்படிப்பட்ட சிறப்பான மூணாறு பகுதியில் நம்ம சுற்றி பார்க்குறதுக்கும் ஏராளமான பிளேசஸ் வந்து இருக்குது. ராஜமலை, ரோஸ் கார்டன், மாட்டுப்பட்டி அணை, எக்கோ பாயிண்ட், குண்டலை அணை, லோகாட் டீ மியூசியம், கல்லன் குகை, பெரிய காணல் அருவி, ஆனை இறங்கல் அணை, லக்காம் அருவி, தேயிலை தோட்டம் போன்ற ஏராளமான சுற்றுலா தலங்கள் மூணாறு பகுதியில் இருக்குது. ரொம்பவே ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லணும் அப்படின்னா, ஊட்டி கொடைக்கானலுக்கு அடுத்து தீபகற்ப இந்தியாவில் மூன்றாவதாக புகழ்பெற்ற கோடை வாசஸ்தலம் எது அப்படின்னா அது மூணாறு தான். இந்த நகரில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான மக்கள் தேயிலை தோட்ட தொழிலாளர்களாக தான் இருக்காங்க, அதுவும் தமிழர்கள். கேரள மாநிலத்தில் இரண்டாவதாக நம்ம பார்க்கக்கூடிய சுற்றுலா தலம் வயநாடு. எந்த பக்கம் பார்த்தாலும் கண்களுக்கு குளிர்ச்சியாக நம்ம இயற்கை எழில் சூழ்ந்த பகுதிகளை நம்ம பார்க்கலாம். மேற்கு தொடர்ச்சி மலையினுடைய பசுமையான சூழல் முழுசாக நம்ம இங்கே அனுபவிக்கலாம். அதிலும் மழை டைமில் நம்ம இங்கே போகும்போது இந்த இயற்கை அழகில் மெய் மறந்தே போயிடலாம். வயநாட்டிலையும் நம்ம பார்க்குறதுக்குன்னு நிறைய சுற்றுலா தலங்கள் இருக்குது. எடக்கல் குகை, மீன்முட்டி அருவி, சூழ்ச்சிப்பாறை அருவி, செம்பா சிகரம் போன்ற பிளேசஸ் வந்து வயநாட்டில் ரொம்பவே ஃபேமஸான டூரிஸ்ட் பிளேஸாக இருக்குது. வயநாடு மாவட்டத்திலேயே உயரமான சிகரம் எது அப்படின்னா செம்பரா சிகரம் தான். கடல் மட்டத்திலிருந்து கிட்டத்தட்ட 2100 மீட்டர் உயரத்தில் இந்த செம்பரா சிகரம் அமைந்திருக்கு. இந்த சிகரத்தில் நிறைய பேர் ட்ரக்கிங் போகிறதுக்கு ரொம்பவே ஆசைப்படுவாங்க. இதில் ட்ரக்கிங் போகணும் அப்படின்னா பர்டிகுலராக அந்த வனப்பகுதியோட அதிகாரிகிட்ட நம்ம கண்டிப்பாக பெர்மிஷன் வாங்கினதுக்கப்புறம்தான் அலோவ் பண்ணுவாங்க. அதே போல் செம்பரா சிகரத்தோட உச்சியில் மனித இதயத்தில் ஒரு ஹார்ட்டின் ஏரியும் அமைந்திருக்கின்றது. அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய சுற்றுலா தலம் எடக்கல் குகை. இதுவும் வயநாட்டில் தான் இருக்குது. கிட்டத்தட்ட வயநாடுலேருந்து 24 கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்திருக்கு. இந்த குகையில் ஏகப்பட்ட வரலாற்றுக்கு முந்தைய காலத்தில் இருக்கக்கூடிய சுவடுகள், நிறைய கல்வெட்டுகள், விலங்குகள் மற்றும் மனிதர்களோட உருவங்கள், பழங்கால ஆயுதங்களினுடைய வடிவங்கள், குறியீடு, இது எல்லாமே பொறிக்கப்பட்டிருக்கு. அடுத்து மீன்முட்டி அருவி. கிட்டத்தட்ட 300 அடி உயரத்திலிருந்து தண்ணீர் விழகக்கூடிய மிக அழகான மீன்முட்டி அருவி கேரளாவில் இருக்கக்கூடிய ரெண்டாவது மிகப்பெரிய அருவியாக சொல்லப்படுது. இந்த அருவி வயநாடு நகரிலிருந்து கிட்டத்தட்ட 25 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கு. இந்த பகுதியில் காணப்படும் நீரில் ஏற்கனவே நிறைய மீன்கள் நீந்த முடியாத ஒரு சூழலில் தான் இருக்குது. இதன் காரணமாக மீன்களை தடை செய்யும் பகுதி அப்படிங்கிற அர்த்தத்தில் இந்த அருவி மீன்முட்டி அருவி அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்ததாக வயநாடில் பானசுர சாகர் அணை.
இந்த அணை வந்து வயநாடு நகரிலிருந்து கிட்டத்தட்ட 33 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கு. கபினி ஆற்றின் துணை ஆறில் ஒன்றாக அதன் குறுக்கே கட்டப்பட்டிருக்கு. இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரிய கரை தடுப்பு அணையாக அறியப்படும் பானசுர சாகர் அணை ஏஷியாவிலேயே இரண்டாவது பெரிய கரை தடுப்பு அப்படிங்கிற பெருமையை பெற்றிருக்கு. அடுத்ததான் நம்ம வயநாட்டில் பார்க்கக்கூடிய அருவி சூழ்ச்சிப்பாறை அருவி. இந்த அருவி வயநாடு நகரிலிருந்து கிட்டத்தட்ட 35 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கும். சூழ்ச்சிப்பாறை அருவியில் 2 கிலோமீட்டர் நம்ம நெடுந்தூரமாக பயணம் மூலம் பசுமையான தேயிலை தோட்டங்களும் காடுகளும் கடந்து அடையும் அனுபவம் நமக்கு ரொம்பவே சாகசமாக இருக்கும். மேற்கு தொடர்ச்சி மலையினுடைய பிரம்மாண்டமான அழகை இந்த சூழ்ச்சிப்பாறை அருவியிலிருந்து கண்டு ரசிக்கலாம். அடுத்ததான் நம்ம முத்தங்கா வனவிலங்கு சரணாலயம் பார்க்க போகிறோம். வயநாடு நகரிலிருந்து கிட்டத்தட்ட 30 கிலோமீட்டர் தொலைவில் இந்த முத்தங்கா வனவிலங்கு சரணாலயம் அமைந்திருக்கிறது. கேரள மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஆலப்புழா மாவட்டத்தில் அமைந்துள்ள ஒரு அழகிய நகரம்தான் இந்த ஆலப்புழா. இங்கே வந்து தேங்காய் நார் தொழிலுக்கு ரொம்பவே ஃபேமஸான ஒரு பிளேஸ். இந்த ஆலப்புழா பகுதியில் நிறைய கட்டுவள்ளம் அப்படின்னு சொல்லக்கூடிய படகு வீடுகள் ரொம்பவே ஃபேமஸ்ஸு. இந்த ஆலப்புழா பகுதி கிழக்கின் வெனிஸ் என்ற சிறப்பு பெயரால் அழைக்கப்படுது. மலபார் கடற்கரை வழியாக நன்கு அறியப்பட்ட துறைமுகங்களில் ஒன்றான இந்த ஆலப்புழாவில் ஒரு காலத்தில் ரொம்பவே பரபரப்பாக வர்த்தக நடுவர்களும் வாணிபம் செஞ்சுட்டு வந்தாங்க. இன்றைக்கி தேங்காய் நார் தரைவிரிப்பு தொழிலுக்காகவும் இறால் வளர்ப்பு இடத்துக்காகவும் இந்த அழகான இடத்தை தக்க வச்சுருக்காங்க. குறிப்பாக கோட்டையம் ஆரல்முலா போன்ற நகரங்களுக்கு ரொம்பவே முக்கியத்துவம் பெறுது. வரலாற்று அடிப்படையில் வருடாந்திரம் பாம்பு படகு பந்தயத்திற்கு ரொம்பவே புகழ் பெற்றது. ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் மாதம் 2வது சனிக்கிழமை இங்கே நடைபெறக்கூடிய பாம்பு படகு பந்தயங்கள் ரொம்பவே ஃபேமஸ்ஸு. காயம் குளத்துக்கு அருகில் இருக்கக்கூடிய கிருஷ்ணபுரம் அரண்மனை ரொம்பவே புகழ் பெற்றது. அதே போல் மாவேலிக்கரா நகரத்தில் இருக்கக்கூடிய புத்த சிலையும் சாரதா மண்டிரம் போன்ற முக்கிய இடங்களும் சுற்றுலா பயணிகளை ரொம்பவே ஈர்க்குது அப்படின்னு சொல்லலாம். இங்கே இருக்கக்கூடிய புத்தர் சிலையில் அமர்ந்திருக்கும் தோரணையில் இருக்கிறது. இதில் தாமரை நிலையினை ஒத்திருக்கிறது அப்படின்னே சொல்லுவாங்க. 108 வைணவ திருத்தலங்களில் 3 திருத்தலங்கள் இந்த ஆலப்புழா மாவட்டத்தில் இருக்குது. திருப்புலியூர், திருச்செங்குன்றூர், திருவண்ணூர். கேரள மாநிலத்தின் 4வது சுற்றுத்தலமாக நம்ம பார்க்க போகிறது எர்ணாகுளம் மாவட்டத்தில் அமைந்திருக்கக்கூடிய கொச்சி. இதை கொச்சின் அப்படின்னும் சொல்லுவாங்க. தென்னிந்தியாவின் மலபார் பிரதேசத்தில் அமைந்த கேரள மாநிலத்தின் மலபார் கடற்கரையில் அமைந்திருக்கக்கூடிய மிகப்பெரிய துறைமுக நகரம், அழகிய நகரம், மக்கள் தொகை அடர்த்தி மிகுந்த மிகப்பெரிய நகரம். இப்போ நம்ம கொச்சின்ல இருக்கக்கூடிய முக்கியமான சுற்றுலா தலங்கள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். கொச்சி கோட்டைக்கு அருகில் இருக்கக்கூடிய மிகச்சிறந்த சுற்றுலா தலங்கள் என்ன அப்படின்னா மட்டஞ்சேரி அரண்மனை, செயின்ட் ஃப்ரான்சிஸ் தேவாலயம், சாண்டா குரூஸ் பசிலிக்கா, ஹில் பேலஸ், மரைன் டிரைவ், எர்ணாகுளம் சிவன் கோயில், இந்தோ போர்த்துகீசிய அருங்காட்சியகம், போல்கட்டி அரண்மனை போன்ற பல சுற்றுலா தலங்கள் கொச்சினில் இருக்குது. கேரள மாநிலத்தின் 5வது சுற்றுலா தலமாக நம்ம பார்க்க போகிறது கோவளம் கடற்கரை. கோவளம் அப்படிங்கிறது கேரளாவில் இருக்கக்கூடிய அரபிக் கடற்கரையை ஒட்டி இருக்கக்கூடிய ஒரு சிறிய ஊர் பகுதி. இந்த ஊர் திருவனந்தபுரத்திலிருந்து கிட்டத்தட்ட 13 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கக்கூடிய அழகிய ஊர். கோவளம் பகுதியில் தெற்கே இருக்கக்கூடிய கடற்கரை தான் கலங்கரை விளக்க கடற்கரை. இந்த கடற்கரை தான் கோவளத்தில் இருக்கக்கூடிய 3 கடற்கரையிலேயே மிகவும் பெரிய கடற்கரை பகுதி. கேரள மாநிலத்தின் தலைநகராக சொல்லக்கூடிய திருவனந்தபுரம் கோவளத்திலிருந்து 16 கிலோமீட்டர் தொலைவில் தான் இருக்குது. இங்கே போகிறதுக்கு அப்படின்னு எந்த பிரச்சனையுமே இல்லை. எல்லா விடுமுறை நாட்களிலுமே இங்கே போகலாம். இங்கே இருக்கக்கூடிய முக்கிய சுற்றுலா தலங்கள் நேப்பியர் அருங்காட்சியகம், சித்ரா கலைக்கூடம் மற்றும் பத்மநாப சுவாமி கோயில். பார்க்குறதுக்கே ரொம்பவே பிரம்மாண்டமாக இருக்கும். பல்வேறு வகையான பொழுதுபோக்கு அம்சங்கள் இங்கே கிடைக்கும். சூரிய குளியல், நீச்சல், மூலிகை மருந்து மசாஜ், சிறப்பு கலாச்சார நிகழ்வுகள், கட்டுமர பயணம் போன்ற பல பொழுதுபோக்கு அம்சங்கள் இங்கே கிடைக்கும். 6வது சுற்றுலா தலமாக நம்ம பார்க்க போகிறது தேக்கடி. கேரளாவினுடைய பெரியாறு தேசிய பூங்காவின் ஒரு பகுதி தான் தேக்கடி. இடுக்கி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த ஊர் மிகச்சிறந்த ஒரு சுற்றுலா பகுதி.
தமிழக கேரள எல்லைப்பகுதியில் இருக்கக்கூடிய ஊரான குமுளிக்கு மிக அருகில் இருக்கக்கூடியது. பசுமை மாறா காடுகளும் சவானா புல்வெளிகளும் தேக்கடியில் ரொம்பவே புகழ்பெற்றது. தேக்கடியில் இருக்கக்கூடிய முக்கிய சுற்றுலா தலங்கள் பார்க்கலாம். பெரியார் நேஷ்னல் பார்க், தேக்கடியோட லேக் இருக்குது. அதுக்கப்புறம் பாண்டிக்குழி, முல்லை பெரியார் டேம், ஆப்ரஹாம் ஸ்பைஸ் கார்டன், இந்த பிளேசஸ் எல்லாமே தேக்கடியில் இருக்கக்கூடிய முக்கியமான சுற்றுலா தலங்கள். சமீபத்தில் தேக்கடியில் இருக்கக்கூடிய ரோஸ் பார்க்கும் ரொம்பவே ஃபேமஸான பிளேஸ். இந்த தேக்கடி பகுதியில் யானைகள் கூட்டம் கூட்டமாகவும் புலிகள் மற்றும் பல்வேறு விதமான பறவைகள் ஒரே நேரத்தில் நீங்கள் பார்க்கலாம். தேக்கடி நறுமணப் பொருட்களின் நகரம் அப்படின்னு சிறப்பு பெயரையும் பெற்றிருக்கு. பெரியார் வனவிலங்கு சரணாலயம் கிட்டத்தட்ட 777 சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் அமைந்திருக்கு. தேக்கடியில் இருக்கக்கூடிய பெரியார் காடு இந்தியாவிலேயே மிகச்சிறந்த வனவிலங்கு காப்பகங்களையும் கொண்டிருக்கின்றது. அடுத்ததாக தேக்கடியில் இருக்கக்கூடிய முக்கிய சுற்றுலாத்தலம் மங்களாதேவி டெம்பிள். ஒரு குன்றின் மீது அமைந்துள்ள மிக பழமையான மங்களாதேவி கோயிலின் மிக அற்புதமான காட்சி ரொம்பவே பிரமிக்க வைக்கும். தேக்கடியிலிருந்து 15 கிலோமீட்டர் தொலைவில் இந்த கோயில் இருக்கு. இந்த வினோதமான கோவிலின் கட்டிடக்கலை மிகவும் அழகு அப்படின்னே சொல்லலாம். கிட்டத்தட்ட கடல் மட்டத்திலிருந்து 1337 மீட்டர் உயரத்தில் ஒரு சிகரத்தின் உச்சியில் இருக்கு இந்த கோயில். தமிழ்நாடு கேரள எல்லையின் விளிம்பில் காணப்படும் ஒரு அழகிய கோயில். ஆண்டுக்கு ஒரு முறை சைத்ரா பூர்ணிமா, ஏப்ரல் மே மாதங்களில் பௌர்ணமி தினத்தில் மட்டுமே நடக்கக்கூடிய பூஜைகள் இந்த கோவிலில் நடக்கும். அடுத்ததாக முறிக்கடி. தேக்கடியிலிருந்து வெறும் 5 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கக்கூடிய முறிக்கடி கண்டிப்பாக எல்லாருமே பார்க்கணும். ஏலக்காய், காபி மற்றும் மிளகு தோட்டங்கள் இங்கே வந்து ரொம்பவே பிரசித்தி பெற்றது. ஏழாவதாக நம்ம பார்க்கக்கூடிய சுற்றுலாத்தலம் அதிரப்பள்ளி அருவி. அதிரப்பள்ளி அருவி அப்படிங்கிறது கேரளாவில் திருச்சூர் மாவட்டத்தில் இருக்குது. கேரளாவினுடைய மிகப்பெரிய நீர்வீழ்ச்சியான அதிரப்பள்ளி நீர்வீழ்ச்சி இந்தியாவின் நயாகரா என்ற பெயரால் அழைக்கப்படுகிறது. இந்த அருவிக்கு இந்தியா முழுவதும் சுற்றுலா பயணிகள் வராங்க. கிட்டத்தட்ட ஆண்டுக்கு 7 மில்லியன் சுற்றுலா பயணிகள் இங்கே வந்து போகிறதா கணக்கெடுப்புகள் சொல்கின்றன. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது வாகமன். வாகமன் அப்படிங்கிறது கேரள மாநிலம் கோட்டயம் மாவட்டத்தில் அமைந்திருக்கக்கூடிய மிக அழகிய நகரம். இடுக்கி கோட்டயம் மாவட்டங்களோட எல்லையில் தான் இந்த வாகமன் வந்து அமைந்திருக்கு. மலைகளால் சூழப்பட்ட இந்த ஊர் மிக சிறந்த சுற்றுலாத்தலம். கேரள அரசினுடைய கால்நடையியல் பல்கலைக்கழகத்தின் கிளை வந்து இங்கே தான் இருக்கு. கடல் மட்டத்திலிருந்து 1200 மீட்டர் அளவில் அமைந்திருக்கக்கூடியது. வாகமன் பகுதியிலையும் நம்ம கண்டு ரசிக்க ஏராளமான சுற்றுலாத்தலங்கள் இருக்கு. முருகன் ஹில், கரிக்காடு வியூ பாயிண்ட், அதுக்கப்புறம் கப்பிப்பதால், கரிந்தருவி அருவி போன்ற பல சுற்றுலாத்தலங்கள் வாகமன் பகுதியில் இருக்கு. அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய சுற்றுலாத்தலம் திருச்சூர். கேரளாவினுடைய திருச்சூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அழகிய நகரம். கேரளாவின் கொல்லத்துக்கு அடுத்ததான் 5வது பெரிய நகரம் இந்த திருச்சூர் தான். இங்கே நடைபெறக்கூடிய திருச்சூர் பூரம் திருவிழா ரொம்பவே ஃபேமஸ். திருச்சூர் மாவட்டத்தில் பல பிரபலமான கோயில்கள் இங்கே இருக்கு. முக்கியமாக வடக்குநாதன் கோவில் அப்படின்னு சொல்லக்கூடிய சிவபெருமானினுடைய மிக பிரம்மாண்டமான கோவில் இந்த நகரினுடைய மையப்பகுதியில். 65 ஏக்கர் பரப்பில் தேக்கின் காடு அப்படின்னு ஒரு குன்று இருக்கு. அதுக்கு நடுவே கேரளத்தினுடைய புகழ்பெற்ற மாபெரும் ஆலயமான திருச்சிவப்பேரூர் சிவன் கோயில் இங்கே தான் இருக்கு. திருச்சூரிலிருந்து கிட்டத்தட்ட 28 கிலோமீட்டர் தொலைவில் பிரசித்தி பெற்ற கிருஷ்ணர் கோயில் இருக்கு. அதே போல் 40 கிலோமீட்டர் தொலைவில் பிரசித்தி பெற்ற கொடுங்கையூர் பகவதி அம்மன் கோயிலும் இருக்கு. 23 கிலோமீட்டர் தொலைவில் திருப்பராயர் அப்படின்னு சொல்லக்கூடிய ராமர் கோயிலும் இருக்கு. இந்தியாவினுடைய நயாகரா என்று சொல்லப்படும் அதிரம்பள்ளி நீர்வீழ்ச்சியும் இந்த திருச்சூர் மாவட்டத்தில் தான் அமைந்திருக்கு. 10வதாக நம்ம பார்க்கக்கூடிய சுற்றுலாத்தலம் மலம்புழ அணை. இந்த அணை கேரள மாநிலத்தின் பாலக்காடுக்கு மிக அருகே அமைந்திருக்கக்கூடிய மிக பிரம்மாண்டமான பெரிய நீர்த்தேக்கம். இதனுடைய பின்னணியில் இயற்கை அழகு மிகுந்த மேற்கு தொடர்ச்சி மலை அமைந்திருக்கு. 1849 மீட்டர் நீளம் கொண்ட கட்டப்பட்ட இந்த அணைப்பகுதி 220 மீட்டர் நீளமும் மண்ணாலான கரைப்பகுதியும் கொண்டது. பாலக்காடு நகருக்கு தேவையான நீர் அனைத்துமே மலம்புழா அணையிலிருந்து தான் பெறப்படுகிறது.
இந்த அணை 28.5 ஏக்கர் பரப்பளவில் மலம்புழா தோட்டம் என்னும் கண்கவர் தோட்டத்தையும் ரோப்கார் வசதியையும் பெற்றிருக்கு. குழந்தைகள் பூங்காவும் இங்கே இருக்கு. அணைக்கு பக்கத்தில் மீன் வளர்ப்பு தொட்டி, பாம்பு பூங்கா இந்த ரெண்டுமே இருக்கு. மலைப்பாம்பு, நாகப்பாம்பு, விரியன் பாம்பு உட்பட பல்வேறு வகையான பாம்புகள் கூட்டம் கூட்டமாக இங்கே பார்க்கலாம். இந்த காணொளியில் நம்ம கேரளா மாவட்டத்தில் இருக்கக்கூடிய டாப் 10 சுற்றுலாத்தலங்கள் தான் நம்ம பார்த்துருக்கோம். இதில் எந்த பிளேஸ்க்கு நீங்கள் போயிருக்கீங்க அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் நோட்டிஃபிகேஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். வணக்கம்.